ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நாம ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷனோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே ட்ரா ஃபுல்லாக கிளீன் பண்ணி அடுக்கியாச்சு, மீதி உள்ள திங்ஸ் மட்டும்தான் நாம இப்போ செக் பண்ணிட்டு எடுத்து வைக்கணும். இதை பண்றதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்கப் ப்ரஷஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ரொம்ப நாளாயிட்டு அதை தான் வாஷ் பண்ண போறேன். ஃப்ரீக்வெண்ட்டா மேக்கப் பண்றவங்க பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்துட்டு ஒன்ஸ் இன் அ மந்த் ஆகுது மேக்கப் ப்ரஷஸ் வாஷ் பண்ணிடுவாங்க. நான் ரொம்ப ரேரா ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் அந்த மாதிரி ப்ராப்பரா ப்ரஷ் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் கையில எடுத்து அப்ளை பண்ணிடுவேன் வச்சுக்கோங்களேன். நம்ம சின்ன சின்ன பார்ட்டிக்கு போறோம் அப்படின்னாலாம் ப்ரைமர் போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் கையால் அப்ளை பண்ணா கூட நல்லா தான் இருக்கும். ஒரு 1 or 2 hours தான் இருக்க போறோம் அப்படின்னா. எல்லா ப்ரஷஸையும் நாம வந்துட்டு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியே கிளீன் பண்ணலாம். இப்ப எல்லாம் மேக்கப் ப்ரஷ் வாஷ் பண்றதுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸ் கிடைக்குது. நான் இது வந்து ஒரு ரொம்ப கம்மி ரேட்டு தான், எனக்கு ஐ திங்க் less than 100 rupees இருக்கும்னு நினைக்கிறேன். நைக்கால தான் வாங்கினேன், இதுவே போதும். எல்லா ப்ரஷஸையும் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர்ல நல்லா தொடச்சிட்டு வெயில நல்லா காய வச்சிடணும். வெயில காய வச்சு தான் எடுத்து வைக்கணும். உள்ள ஒழுங்கா காயாம இருந்தது அப்படின்னா பிரஷஸ் வந்து வீணா போயிடும். பிரஷஸ் எல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணியாச்சு, இதை நாம வெயில காய வச்சிடலாம். இப்ப நான் மீதி திங்ஸ் எங்க வைக்கிறது அப்படின்னு தெரியாம இருந்தது எல்லாத்தையும் ஏற்கனவே கொஞ்சம் ட்ராஸ் வந்து நம்ம கிட்ட காலியா இருந்ததுல அதுல அடுக்கி வைக்கிறேன். ஒரு சைட் ஆஃப் த டேபிள் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணியாச்சு. ஆர்கனைசரையும் எடுத்துட்டு இன்னொரு வாட்டி நீட்டா தொடச்சிட்டு அடுக்கி வச்சிட்டேன். பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. எல்லா ஐட்டம்ஸும் இதுலயே வச்சாச்சு. இன்னொரு சைடு வந்துட்டு என் ஹஸ்பண்டோட ஐட்டம்ஸ், அதை மட்டும் எடுத்து அடுக்கணும். இது எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரே செட் ஆகாது, ஹைட் பத்தல அப்படின்றதுனால இதை நான் எடுத்துட்டேன். இதுல நாம வந்துட்டு ஜுவல்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், லைக் வேற ஏதாவது பர்பஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதை எடுத்து உள்ள வச்சுட்டு ஏற்கனவே நான் வச்சிருந்த ட்ரேலயே கிளீன் பண்ணிட்டு எல்லா ஐட்டம்ஸும் அடுக்கி வச்சுட்டேன். என் பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி பம்ப் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். ஏன்னா அந்த பசங்க டெய்லி கை வச்சு எடுத்தாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்துட்டு வீணா அடிச்சிருவாங்க, அவ்வளவு கிளீனா அவங்களுக்கு மெயின்டைன் பண்ண தெரியாது. சோ எப்பவுமே குழந்தைங்களோட மாய்ஸ்சரைசரை இந்த மாதிரி பம்ப் பண்ணி எடுக்கிற மாதிரி பாட்டில மாத்தி வச்சுட்டு குறைய குறைய ரீஃபில் பண்ணிட்டே இருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆர்கனைசர், இதுல வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ற காஜல் ஐலைனர் அதெல்லாம் வச்சிருந்தேன். அதையுமே நான் திரும்ப ஏற்கனவே நம்ம வச்சிருந்தோம்ல ஒரு ட்ரே, அதுல எடுத்து வச்சாச்சு. இந்த பாக்ஸ் வந்துட்டு என் பையனோட ரூம்ல அவன் வச்சிருப்பான், அவனோட பர்சனல் ஐட்டம்ஸ், அவனோட மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், பர்ஃபியூம் எல்லாமே. அதை நான் வந்துட்டு அழகா இந்த ஆர்கனைசர்ல அடிக்கி அவனோட ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டேன். அவனோட ரூம்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிடையாது, ஒரு மிரர் பக்கத்துல ஒரு டேபிள்ல தான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருப்பான். சோ அழகா அவனோடதையும் அடுக்கி கிளீன் பண்ணி கொண்டு போய் வச்சுட்டேன். அவனுக்கும் வந்து பாக்கிறதுக்கு வந்துட்டு நீட்டா இருக்கிற மாதிரி. ஃபைனலி ட்ரெஸ்ஸிங் டேபிள் கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ணி அடுக்கியாச்சு. ட்ரா ஏற்கனவே அடுக்கிட்டேன், மேலே நிறைய திங்ஸ் இருந்தது, அதையும் எல்லாத்தையும் எடுத்து அழகாக பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. ஒரு சைடு என்னோட ஐட்டம், இன்னொரு சைடு என் ஹஸ்பண்டோட ஐட்டம்ஸ் வச்சுட்டேன். எப்போவுமே வந்து மிரர் வச்சுருப்பேன், அந்த ஒரு சின்ன கண்ணாடி பாக்ஸ் வச்சுருப்பேன். ஏதோ ஒரு வெளியில் போயிட்டு வரும், அவசரத்துக்கு ஜுவல் ஏதாவது கட்டி வைக்கணும்னா அந்த பாக்ஸ்குள்ளே வைப்பேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம், அதுக்காகவே எப்போவுமே அந்த பாக்ஸ் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் கேண்டில் வந்து எனக்கு இந்த மாதிரி பெர்ஃப்யூம்டு கேண்டில்ஸ் ரொம்ப பிடிக்கும். டெய்லியும் நம்ம வீட்டை விளக்கேற்ற டைம்ல மாடியிலயும் ரூம்ல இந்த கேண்டில் ஏத்தி வச்சிருவேன். ஒரு 2-3 மணி நேரம் எரிஞ்சுது அப்படின்னா ரூம் நல்ல பிளசன்டான ஒரு ஸ்மெல்ல இருக்கும். ஃபைனலா இப்ப வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்க போறேன். இந்த ஜால வந்துட்டு என்னோட பர்சனல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வச்சாச்சு. இதுல பர்ஃபியூம், ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அழகா அடுக்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு ட்ராஸ்ல வரிசையா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். லாஸ்ட் ட்ரால எல்லாரோட மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பேன்ல, அதை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கும் மேல உள்ள ட்ரால வந்துட்டு ஹேர் ஆக்சசரிஸ் லைக் ஹீட்டர், ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே எல்லாம் வச்சாச்சு. இதுல வந்துட்டு நெயில் பாலிஷ் ரிமூவர், அதுக்கப்புறம் டெய்லி யூஸ் பண்ற ஸ்டட் பாக்ஸ் வச்சாச்சு. அந்த காட்டனை வந்துட்டு அழகா ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன், நெயில் பாலிஷ் ரிமூவரை. டாப் ட்ரால வந்துட்டு ஹேர் ஆக்சசரிஸ், ஹேர் பேண்டு, கிளிப்ஸ், அதுக்கப்புறம் பாக்கெட் பர்ஃபியூம்ஸ் எல்லாம் வச்சாச்சு. இந்த ட்ரால வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கூலர், வாட்ச், அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரால வந்து ஃபேன்சி ஜுவல்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. ரொம்ப ரேரா யூஸ் பண்றது அப்படின்றதுனால இதை நான் மிட் ரால வச்சுட்டேன். இதுக்கும் கீழே உள்ள ட்ரா எம்டியா தான் இருக்கு. இதுக்கும் கீழே உள்ள ட்ரால நம்ம ஏற்கனவே அந்த சார்ஜிங் கேபிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை அழகா ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன்.
இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா டாப் டிரா வந்து பெல்ஸ் வச்சாச்சு. அதுக்கும் கீழே உள்ளதுல என் ஹஸ்பண்டோட பெர்ஃபியூம்ஸ், வாஷ், கூலர்ஸ் எல்லாம் அழகா அடுக்கி வச்சாச்சு. அதுக்கும் கீழே உள்ள டிரால மெடிசின்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. லாஸ்ட் டிரால வந்துட்டு பேக்ஸ் எல்லாம் வச்சாச்சு. இந்த பேஸ்கெட் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சுங்க. இதை நான் முதல்ல எனக்கு தேவையான ஐட்டம்ஸ், தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டேன். பிரிச்சிட்டோம் அப்படின்னா கடகடன்னு நமக்கு எடுத்து வைக்க ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேனா, எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் அதோட ரிலேட்டடா நம்ம ஏற்கனவே அடுக்கி வச்சிருக்கோம்ல அது கூட சேர்த்து வச்சுட்டேன். தேவையில்லாததை இமீடியட்டா ட்ராஷ் பண்ணிட்டேன். இந்த பர்சனல் ஸ்டஃப் எல்லாம் வந்துட்டு நம்ம டொனேட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணது. நான் வந்துட்டு எனக்கு தேவையானதை வச்சுட்டு தேவையில்லாதது எல்லாமே டிஸ்போஸ் பண்ணிட்டேன். சில ஐட்டம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வேணுமா வேணாமான்னு குழப்பமா இருந்ததை நான் தனியா எடுத்து வச்சிட்டேன். அந்த ஐட்டம்ஸ் நான் வந்துட்டு ஒரு 2-3 மாசம் நான் எடுக்கவே இல்லைன்னா அதை நான் திரும்பவும் டிஸ்போஸ் பண்ணிடுவேன். சில பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்துட்டு பாக்கிறதுக்கு நீட்டா ஆர்கனைஸ்டா வச்சுக்க பிடிக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். எந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் எவ்வளவு சின்ன ஸ்பேஸா இருந்தாலும் அதை அழகா அடுக்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். சப்போஸ் நீங்களும் அந்த மாதிரி ஒரு பர்சனா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபைனலி எல்லா ஐட்டம்ஸும் கிளீன் பண்ணியாச்சு. ட்ரேல உள்ள ஐட்டத்தையும் ரீஆர்கனைஸ் பண்ணி ட்ரேவும் எம்டி ஆயிட்டு, மேக்கப் ப்ரஷஸையும் சுத்தமாக கிளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பை.